வெல்கம் டு யாவரும் கேவீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தொகுத்து வழங்கும் சர்வைவர் தமிழ் அக்டோபர் 28, அதனுடைய முதல் ப்ரமோ, ரெண்டாவது ப்ரமோ. முதல் ப்ரமோவில் வந்து இவங்க ஜெயிச்சிடுறாங்க ரிவார்டு சேலஞ்சில் வேடர்கள். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய விருந்து, பர்கரு, ஃபிஷ்ஷு, ஃபிஷ் கறி, ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் சிக்கன், கர்ட் ரைஸு, பிக்கிளு, இந்த மாதிரி எல்லாமே வருது. அவங்கெல்லாம் ரொம்ப நாள் கழித்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க. நாராயணன் சொல்கிறார், ரொம்ப நாள் கழித்து விக்கல்லாம் வருது அப்படிங்கிறாரு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, இதுக்கு சாஸ் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி அறுசுவை விருந்தை வந்து ருசித்து சாப்பிட்றாங்க வேடர்கள். ரொம்ப ஜாலியாக வயிறு முட்டை, ரொம்ப நாள் கழித்து ஒரு விருந்து அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா 5 தடவை தொடர்ந்து தோற்றுருக்காங்க, தொடர்ந்து ரிவார்டு சேலஞ்சு தோற்றாங்க, எதுவுமே இல்லை. இது இந்த தடவை ஜெயிக்கலைன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி தேவர் கார்னர் பண்ணதுக்கப்புறம் அதில் உடச்சிக்கிட்டு வெளியில் வந்து சூப்பராக விளாண்டு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அந்த வெற்றிக்கான பரிசு தான் இந்த விருந்து. விருந்தாளி யாரும் வரலங்கிறது இன்னொரு ஸ்பெஷல். ஸோ இப்போ வந்து என்னென்னா, இதுதான் முதல் ப்ரமோ. ரெண்டாவது ப்ரமோவில் என்ன ஆகுதுன்னா, இந்த ரிவார்டு சேலஞ்சில் தோற்றதுக்கு யார் காரணம், காடர்களில் அதில் யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு தண்டனை இருக்குது. என்னென்னா, அந்த 10 கிலோ அந்த மண்மூட்டை சாண்ட் பேக்கை வந்து அதை தூக்கிட்டு நிற்கணுங்கிறது தான் பனிஷ்மெண்ட்டு. ஸோ இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து உமாபதி தான் காரணம். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மரம் வெட்டுறதுலேயே அவர் கோட்டை விட்டார். ஸோ அவர் தான் காரணம்னு முடிவு பண்ணுறாங்க. ப்ளஸ் அப்படி முடிவு பண்ணாங்களா, இல்லை அந்த 10 kg மண்மூட்டையை அவரால் தான் தூக்க முடியும், அதனால் அவரே இதை தன்னை செலக்ட் பண்ணிக்கிட்டாரான்னு தெரில. அவர் ஈஸியாக தூக்குறாரு, நான் ரொம்ப நாளாச்சு வெயிட்லாம் போட்டுன்னு. அது ஏதோ சின்ன பொம்மையை தூக்குற மாதிரி அசால்ட்டாக அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாரு, நான் அருமையாக பண்ணுறாரு அது. ஸோ அது ப்ளஸ்மா ஜாலியாக விளையாடுறாங்க அவங்க. அதோட முடியுது, அவ்வளோதான். ஒரு ரிவார்டு, ஒரு பனிஷ்மெண்ட்டு. இதுதான் முத ப்ரமோ, ரெண்டாவது ப்ரமோ, அவ்வளோதான் இது.